வெல்கம் டு சவுத் இந்தியா நியூஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்திங்கன்னா லோ பேக் பெயின். ஸோ லோ பேக் பெயின் மோஸ்ட்லி காமனாக யார் யாருக்கு வரக்கூடியது? ஜென்ஸ், அதிகமாக பைக் ட்ராவல் பண்ணுறவங்க, லாங்காக ட்ராவல் ட்ரிப்ஸ் போகிறவங்க, வீட்டில் இருந்து பக்கத்து கடைக்கு கூட அடிக்கடி பைக் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு லோ பேக் பெயின் அண்டு விரைப்பை வீக்கம், இது ரெண்டுமே காமனாக வரும். ஸோ லோ பேக் பெயினுக்கு வந்து ப்ரைமரியாக மூணு விதங்கள் வந்து பெரியும். சாதாரணமாக அந்த பெயின் வந்து லோ பேக்கில் மட்டும் வரும். அதே மாதிரி பெயின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலுக்கு ரேடியேட் ஆகி காலோட பின் பகுதியில் வரும். மூணாவது வகைகள் அந்த லோ பேக் பெயின் வரும்போது கழுத்துக்கும் சரி முழு முழுகுத்தண்டும் சரி கழுத்துக்கும் சரி முழு முதுகுத்தண்டுக்கும் சரி அந்த பெயின் வந்து ரேடியேட் ஆகும். ஸோ இது மேஜராக மூணு வகையான லோ பேக் பெயினாக இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் எப்போ வந்து டாக்டரை அணுகலாம், எப்போ வந்து வீட்டிலே நீங்கள் பார்த்துக்கலாம், உள்ள என்னென்ன விஷயங்கள் நடக்குது? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ரூபா வாட்டர் பாக்கெட்டை வந்து எல்லோரும் நம்ம வாழ்க்கையில் சாப்பிட்ருப்போம். அதே மாதிரி வாட்டர் பாக்கெட் ரெண்டு போன்ஸுக்கு நடுவில் பேக்கடு ஜெல் ஒன்று இருக்கும். அதே வாட்டர் பேக்கெட் மாதிரி நாலா பக்கம் கவர் பண்ணி ரெண்டு முதுகு தண்டில் ரெண்டு போன்ஸுக்கு நடுவில் அந்த பேக்கெட் மாதிரி ஒரு ஜெல் இருக்கும். ஸோ அதை தான் வந்து டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் ப்ரெஷர் ஃபுல்லாக அந்த டிஸ்கில் வந்து ப்ரெஷர் இறங்குதோ, ஃபார் எக்ஸாம்பிள் நார்மலாக நடக்க வேண்டிய இடத்துல ஓடுறது, அவங்க உடம்பு வந்து குண்டாக இருக்கும், அதிக எடையை வந்து தாங்க முடியாது, ஆனால் அவங்க தோல்லையும் கையிலையும் எடையை தூக்கிட்டு அதிக உதவும் நடக்கிறது லாங்காக பைக் ட்ராவல் பண்ணும்போது. ஸோ இதில் என்ன ஆகும்னா நம்ம முதுகு எலும்புலையும் சரி அதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க்லையும் சரி ப்ரெஷரோட அளவு நார்மலோட அதிகமாகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 70 கிலோ இருக்கார் அப்படின்னா அவருக்கு வந்து வாக்கிங் பண்ணும்போது உடம்பு தசைகள்லாம் தளர்வாக இருக்குது, வயிறுலாம் வந்து வீக்கமாக இருக்குது, அந்த மாதிரி குண்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருக்காங்க, அவரோட வெயிட் 70 கிலோ இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு அந்த டிஸ்கில் சாதாரணமாக நடக்கும்போது 77 கிலோ ப்ரெஷர் அந்த டிஸ்க்கு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நின்று கீழே குனிஞ்சு ஒரு வாளியை தூக்குறதுக்கும் கீழே உட்காந்து அந்த வாளியை தூக்குறதுக்கும் வித்தியாசம் உண்டு. ஸோ கீழே உட்காந்து ஒரு பொருளை தூக்கும்போது அந்த வெயிட்டோட அந்த கிராவிட்டியோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா காலுக்கு வந்து டிவைட் ஆகும், அதனால் வந்து அவன் உடம்பால் அந்த பொருளை ஈஸியாக ஸ்ட்ரெயின் இல்லாமல் தூக்க முடியும். ஆனால் நின்று கீழே குனிஞ்சு எடுக்கும்போது அதிக உடல் உருவு, அதிகமான பேக் இன்ஜுரி பண்ணுற மாதிரியே கை பழக்கம், ட்ராவல்ஸ், ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுன்னா அந்த டிஸ்க்கு ப்ரெஷரை அதிகமாக கூட்டும். அதனால் என்ன ஆகுனா ரெண்டு எலும்புகள் நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்க் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியில் வர ஆரம்பிச்சிடும். எப்போ வந்து அந்த டிஸ்க் வெளியில் வருதோ அந்த கண்டிஷன் பேர் வந்து டிஸ்க் ப்ரொலாப்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து அந்த டிஸ்க் வந்து வெளியில் வருதோ அந்த நடு முதுகு எலும்புகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நரம்புகளில் அழுத்தம் கொடுக்கறனால அந்த பெயின் காலுக்கு ட்ராவல் ஆகும், ரெண்டாவது வகையான பேக் பெயின். எப்போ அந்த டிஸ்க் வந்து வெளியில் வரல, டிஸ்க் வீங்குது, அப்போனா அந்த முதுகு எலும்புகளுக்கு ரெண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய தசைகள் அஃபெக்ட் ஆகும், அப்போ அந்த தசைகளில் மட்டும் பெயின் தெரியும், Type 1 பேக் பெயின். மூணாவது, வரிசையாக நெஞ்சு எலும்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்க், வயிற்றுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்க், கழுத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய டிஸ்க், அதாவது கழுத்துலேருந்து பின்னாடி முதுகு வரைக்கும் தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய முதுகெலும்புகளில் கண்டினியூஸாக பாதிப்பு ஏற்படும் போது அவங்களுக்கு கழுத்துலேருந்து முதுகு வரைக்கும் மொத்தமாக பெயின் வரும். அதை வந்து டாலரேட்டே பண்ண முடியாது, கீழே குனிய முடியாது, ஒரு பொருளை வந்து எடுக்க முடியாது, ஆணுறுப்பை எழுச்சி டைமில் அதிகமான வலி இருக்கும், பெண்களாக இருந்தால் மாதவிடாய் நேரங்களில் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமான வலி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான மூணு வகையான பேக் பெயின் இருக்கும். ஒரு பேக் பெயின் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா ப்ரைமரியாக உங்கள் வீட்டு அருகில் ஏதாவது யோகா சென்டர்ஸ் இருந்ததுன்னா, சரியான ஆசிரியர் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அந்த யோகா பயிற்சிகள் மூலயமா ப்ரைமரி ஸ்டேஜ் ஆரம்ப காலகட்டத்துலேயே அந்த பேக் பெயின்லேருந்து நீங்கள் விடுதலை பெற்று பரிபூர்ண நிம்மதிக்கு உள்ளாகலாம். ஆனால் ரொம்ப Stage 2 போயிடுச்சு, Stage 3 போயிடுச்சு, அந்த வலி வந்து 6 மாதமாக இருக்குது, 2 வருஷமாக இருக்குது அப்படிங்கிற கண்டிஷனில் கண்டிப்பாக நீங்கள் வந்து டாக்டரை போய் அணுகணும். எந்த மாதிரியான மருத்துவங்களும் அணுகலாம், ஆர்த்தோ டாக்டர் அணுகலாம், ஆயுர்வேத டாக்டர் அணுகலாம், உங்கள் நியர்பை வந்து நேச்சுரோபதி அண்ட் வர்மா. ஸோ இந்த மாதிரியான பயிற்சிகள் இருக்கக்கூடிய மருத்துவர்களை அணுகி நீங்கள் இது சார்ந்த ப்ராப்பரான மசாஜ், மண் குளியல், அக்குபஞ்சர், ஃபிசியோதெரபி, யோகா பயிற்சிகள், இந்த மாதிரியான இயற்கை முறை சிகிச்சைகள் மூலம் அந்த பேக் பெயின்லேருந்து பரிபூர்ணமாக நீங்கள் விடுதலை பெற்று வெளியில் வரலாம். சரி சார், இப்போ நீங்கள் பேக் பெயின் இருக்குது, நான் வீட்டிலே என்ன பண்ணலாம்? வீட்டில் என்ன பண்ணலான்னா நீங்கள் சாதாரணமாக தலைக்கு தைக்கக்கூடிய எண்ணெயை ஒரு குழம்பு கரண்டியில் எடுத்துக்கோங்க, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 துண்டு இஞ்சி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை, 1 துண்டு இஞ்சி, இதெல்லாமே சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி அந்த எண்ணெயில் போட்டு அந்த கேஸில் காட்டும்போது அந்த எண்ணெயோட நிறம் மாறும்,
அதுலேருந்து வரக்கூடிய வாசனைகளும் மாறும். அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து ப்ரிப்பேர் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அப்படி ப்ரிப்பேர் ஆன ஆயிலை நீங்கள் பேக்கில் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரும்போது அந்த பெயின்லேருந்து நீங்கள் ரொம்ப மிக சுலபமாக வெளியில் வரலாம். இது வந்து நீங்கள் வீட்டிலே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று. ரெண்டாவது, மலச்சிக்கல்லேருந்து விடுதலை பெறுறது, மலச்சிக்கல்லேருந்து விடுதலை பெறுறது, இதுலேருந்து நீங்கள் பர்மனெண்ட்டாக வெளியில் வர்றதுக்கான ஒரு பெஸ்ட் சொல்யூஷன். நீங்கள் டாக்டர்ஸ்ட்டு வந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு வந்து முதல் மூணு நாளைக்கு மலச்சிக்கலுக்கு தேவையான மாத்திரைகள் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ வீட்டிலேயே இரவு நேரங்களில் கொய்யா மற்றும் பப்பாளி பழம் இதை நீங்கள் இரவு நேரங்களில் மேற்கொள்ளும் போது காலையில் நல்ல பரிபூர்ணமான உங்களுக்கு மலம் வெளியேறும். அதே டைமில் உங்கள் பாடிக்கு தேவையான ஃபைபர் கண்டென்ட்டும் உள்ளே போகும். இதனால் என்ன ஆகுனா முதுகு பலப்படும், உங்களுக்கு இருக்கக்கூடிய வலியோட அளவு நல்ல பரிபூர்ணமாக குறையும். ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் ஆர் மஸ்டர்ட் ஆயில் கடுகு எண்ணெய் நீங்கள் ஒரு கரண்டியில் எடுத்துக்கோங்க. ஆடாதோட இலை 2, பட்டை 2, இஞ்சி ஒரு முழு, பால் ஒரு 5-10 ml எடுத்து, அதாவது ஒரு கால் டம்ளர் பால் எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையுமே அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் அந்த ஆயிலோட அளவு சுண்ட காயிற அளவுக்கு நல்லா ஹீட் பண்ணுங்கள். ஸோ ஹீட் பண்ணி அந்த ஆயிலை நீங்கள் பேக்கில் அப்ளை பண்ணி 15 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சுடுதண்ணியில் குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பேக் பெயின்லேருந்து நீங்கள் ஈஸியாக வந்து விடுதலை பெறலாம். ஸோ பேக் பெயினோட மேஜர் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா பைக் ரைடிங், அதிகமான செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ், லேக் ஆஃப் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், தண்ணி சரியாக குடிக்காமல் இருக்கிறது, நீர் சத்து இல்லாமல் இருக்கிறது, இதுதான் இந்த பேக் பெயினுக்கான மேஜரான ஒரு வலி. இதுலேருந்து நீங்கள் விடுதலை பெறுறதுக்கு என்னென்ன விஷயங்களுக்கு தேவைப்படும்னா ப்ராப்பரான யோகாசனஸ் யோகா பயிற்சிகள் தான் இந்த பேக் பெயினுக்கு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரிசல்ட் தருது. ஃபார் எக்ஸாம்பிள், சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 2020 ஒரு ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் பேப்பர் ஒன்று பண்ணுறாங்க. 20 young 25 வயது கொண்ட 25 பெண்கள், அதே மாதிரி 20-25 வயது கொண்ட ஆண்கள் ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்க. இதில் வந்து பெண்களுக்கு வந்து 20 பேர் இருக்காங்கள்ல, அவங்களுக்கு வந்து பேக் பெயினால் அஃபெக்ட் ஆனவங்க, ஆண்களுக்கு வந்து பேக் பெயினால் அஃபெக்ட் ஆகாதவங்க. இப்போ பெண்களோட உடல்நிலை ரொம்ப லேசானது, அவங்க சரியாக ரெக்கவர் ஆகி வர்றதுக்கான பீரியடும் கொஞ்சம் டிலே ஆகும். ஆனால் ஆண்கள் அப்படி இல்லை, அவங்களுக்கு உடல்நிலை சீக்கிரமாக சரியாகும் கம்பேர்ட் டு உமன்ஸ். ஸோ அதனால் வந்து பேக் பெயின் உள்ள உமன்ஸை வந்து இவங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிசர்ச்சுக்கு எடுத்துக்கிறாங்க. இந்த பேக் பெயின் உள்ள உமன்ஸுக்கு ப்ராப்பராக 2 months யோகா பயிற்சிகளும் பிராணாயாம பயிற்சிகளும் ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸும் கொடுத்துட்டு வராங்க. ஸோ இதோட ரிமார்க்கபிள் ரிசல்ட் என்ன அப்படின்னா 2 months அப்புறம் இந்த பேக் பெயின் இல்லாத ஒரு சில ஆண்களுக்கு பேக் பெயின் புதுசாக உருவாகுது, பேக் பெயின் இருக்கக்கூடிய 20 பெண்களுக்கு பரிபூர்ணமாக சரியாகுது. யோகா வந்து அந்தளவுக்கு ஒரு வேல்யூபுளாக இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, மசாஜ் உங்கள் வீடுகள் பக்கத்தில் நேச்சுரோபதி சென்டர்ஸ் ஏதாவது இருந்தது அப்படின்னா நீங்கள் ப்ராப்பரான ஒரு மசாஜஸை எடுத்துக்கோங்க. மசாஜஸ் 45 நிமிஷங்கள் ப்ராப்பராக நீங்கள் எடுத்துக்கும் போது உங்கள் பேக் பெயின்லேருந்து சூப்பராக வெளியில் வரலாம். பட் ஒன் திங், அதை நீங்கள் ஒரு 1-2 months ப்ராப்பராக கண்டினியூ பண்ணிக்கோங்க. 2. மூணாவது, நியூட்ரிஷன், அதுதான் உங்களை வந்து பரிபூர்ணமாக வெளியில் கொண்டு வரும். ஃபார் எக்ஸாம்பிள், கொஞ்சம் சின்ன டிஸ்க் சொன்னல ரெண்டு எலும்புக்கு நடுவில், அந்த டிஸ்கை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் நீங்கள் ஜூம் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன அணுக்களை நீங்கள் பார்க்கலாம். 2 அணுக்களை அதிகமாக பார்க்கலாம். 1 கால்சியம், இன்னொன்று வாட்டர். அதிக நீர் சத்துக்கள் உடலுக்கு முக்கியமானது, அதிக கால்சியம் உடலுக்கு மிக முக்கியமானது. சரி, கால்சியம் முக்கியம், நான் பிரண்டை சாப்பிட்றேன் பால் சாப்பிட்றேன்னா நல்ல விஷயம். ஆனால் நீங்கள் பாலே சாப்பிட்டாலும் கூட டேட்ஸ், மாதுளம்பழம், அதாவது அயன் கால்சியம், அதுக்கு நிகரான சத்து பொருட்கள் உள்ளே போனால் தான் கால்சியம் அப்சர்ப்ஷன் ஆகும். ஸோ நீங்கள் பால் எடுத்துக்கிறீங்க, பிரண்டை பொடி 1 ஸ்பூன் பாலில் போட்டு எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கூடவே வந்து 2 டேட்ஸு பாதி மாதுளம்பழம் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த கால்சியம் வந்து முழுசாக உங்கள் உடம்புல வந்து அப்சர்ப்ஷன் ஆகும். இதுவரைக்கும் நான் சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ மேலும் இன்னொரு டாப்பிக்கில் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.